தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலும், எண்ணில் நல்ல கதைக்கு அது மறுபற்றி. வாஸ்து சார்ந்த விஷயத்தில் நிறைய உருட்டுக்கள் இருக்கின்றன. சில நேரங்களில் நம்ம அழைக்கிற மக்கள் கூட, சமூகம் கூட தவறான ஒரு புரிந்துணர்வோடு இருக்கின்றது என்று தான் சொல்வேன். இந்த இடத்துல நானே ஒரு ராசி சார்ந்த விஷயத்தை வாஸ்துவில் இணைத்து சொன்னாலும் கூட ஒரு சில இடங்களில் அது குற்றமாக இருக்கிறது என்று தான் சொல்வேன். அந்த வகையில் இது உருட்டுக்கள் என்று கூட சொல்லலாம், வாஸ்து உருட்டுக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு விஷயத்தை, தெரியாத விஷயத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டு இருக்கிற விஷயம் மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். இப்போ வந்து ஒரு வீடு இருக்கின்றது, நம்ம இடம் இருக்கிறது, இந்த இடம் வந்து வடக்கு பார்த்த இடம். இந்த வடக்கு பார்த்த இடத்துல நம்ம வீடு கட்டுவது என்பது தெற்கு மேற்கு நம்ம வந்து ஒரு ஒட்டி அமைப்பில் ஒரு இல்லத்தை நம்ம வந்து அமைத்து கொள்ள வேண்டும். அது வந்து மிகச்சரியான அமைப்பு. இங்கே 2 அடிகளோ 3 அடிகளோ மேற்கு புறத்தில், நம்ம வந்து மேற்கு புறத்தில் 2 அடிகளோ 3 அடிகளோ ஒரு இடத்த விட்டு கட்ட வேண்டும். அப்படி கட்டிய பிறகு அந்த வீட்டோட வடக்கு பகுதியில் நம்ம வந்து உச்ச வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல மெயின் டோர் வைப்போம். இந்த மெயின் டோர் வைக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும். எதை கவனிக்க வேண்டும்னு சொன்னால், இந்த வாசலில் ஒரு நம்ம வந்து ஒரு குறுக்கு கோடுகளை நம்ம வந்து அமைப்போம். அதற்கு பிறகு இந்த மூலையிலேருந்து ஒரு குறுக்கு கோடுகளை அமைப்போம். இது எதற்காக அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல நீர்நிலை தொட்டி அமைப்பதற்காக. நம்ம கேட்டை வந்து இங்கே தான் பொருத்தியிருப்போம். கார் உள்ளே வர்றதுக்காக பெரிய கேட் இங்கே வச்சுருப்போம். சின்ன கேட் வேணும்னா நம்ம இங்கே வச்சுருப்போம், இந்த இடத்துல வச்சுருப்போம். தண்ணீர் தொட்டியை நம்ம இந்த இடத்துல தான் போடுறோம். வாட்டர் டேங்க் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல தான் போடணும். இப்படி போடும்போது இதில் இந்த விஷயத்தை தான் வாஸ்து உருட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவேன். எப்படி சொல்கிறேன்னா, நிறைய மக்கள் வாஸ்து சொல்லக்கூடிய ஒரு மக்கள் புரிந்துணர்வு இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய புரிந்துணர்வு இல்லாத ஒரு சில விஷயங்களில் இந்த விஷயமும் ஒன்று. என்ன சொல்லுவாங்கன்னா, வலிமேல் பள்ளம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஒரு வாசலுக்கு, தலைவாசலுக்கு மேலே எப்பொழுதுமே அந்த தண்ணீர் தொட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் எதற்காக சொன்னார்கள், எந்த விஷயத்துக்குமே ஏன் எதற்கு என்கிற ஒரு கேள்வியை, ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் ஒரு இடத்துல கேட்கும் பொழுது அதற்கு சரியான முறையில் ஒரு வாஸ்து நிபுணர் பதில் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற மனிதர் தான் சரியான வாஸ்து நிபுணர் என்று சொல்லுவேன். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இடம் இருக்குது, சௌகரியம் வந்து இந்த இடத்துல தண்ணீர் தொட்டி வடகிழக்கில் வரணுமா வேறு பகுதிக்கு வரணுமான்னு சொன்னால் 100% வடகிழக்கில் மட்டும்தான் வரணும். அப்படி வருகின்ற பொழுது வலிமேல் பள்ளம்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து வலிமேல் பள்ளம்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல தண்ணீர் தொட்டி அமைக்கும் பொழுது குற்றம் என்று ஒரு சில வாஸ்து நிபுணர்கள், போகிற போக்கில் செல்கிற மனிதர்கள், ஒரு கட்டிட வேலை செய்கிற ஒரு மேஸ்திரி, ஒரு கொத்தனார், ஒரு இன்ஜினியர் சார்ந்த மக்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். இதை கூர்ந்து கவனித்து சரி செய்ய வேண்டிய விஷயம், இது தவறு. ஏன் தவறு அப்படின்னு பார்க்கும் பொழுது, எப்பொழுதுமே வலிமேல் பள்ளம்னு சொன்ன வார்த்தை பழைய காலத்தில், இந்த சாஸ்திரம் தோன்றிய காலத்தில் இந்த விஷயத்தை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பழைய காலத்தில் ஓகே, ஏன்னா என்ன காரணம்னு சொன்னால், அந்த காலத்தில் தண்ணீர் தொட்டி மூடுவது கிடையாது. பழைய காலத்தில் நீங்கள் ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னால் தண்ணீர் தொட்டியை மூடுக்கிற டெக்னாலஜி என்பது கிடையாது. பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, காங்கிரீட் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி தண்ணீர் தொட்டியை மூடுகிற விஷயம் கிடையாது. அப்படி மூடுகின்ற பொழுது இந்த இடத்துல ஒரு திறந்த அமைப்பில் நம்ம தொட்டியை அமைத்தோம் என்று சொன்னால் அது வாஸ்து ரீதியாக 100% குற்றம் இல்லை என்று சொன்னாலும் கூட, போகிற பாதையில் வலிமேல் பள்ளம், நம்ம நடக்க முடியாது, ஒன்றா ஒதுங்கி போகணும், ஒதுங்கி உள்ளே வரணும், அது நடக்க போகிற காரியம் கிடையாது. அதனால் வலிமேல் பள்ளத்தை அமைக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி, அறிவியல் முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்லாப் போட்டு மூடிடுவோம். தாராளமாக அந்த தண்ணி தொட்டி மேல் நடந்து வரலாம். இதை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். எந்த விஷயத்தையும் அறிவியலாக நோக்குங்கள். பள்ளம் எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கு தான் இருக்க வேண்டும். அது வடகிழக்கு பள்ளமாக இருக்க வேண்டும். தாராளமாக தண்ணீர் தொட்டி மேல் நடந்து வரலாம். இது 100% தவறு கிடையாது. அப்படி அது தவறு என்று சொன்னால் அந்த இடத்துல சொல்லக்கூடிய மனிதனாகிய நான் அந்த இடத்துல என்னை வைத்து ஒரு கட்டிடத்தை கட்டும் பொழுது அதற்கு நான் ஜவாப்தாரி என்று கூட சொல்லுவேன். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு வாஸ்து உருட்டுக்கள் சார்ந்த பதிவுகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.